இந்த ஹிண்ட்ரன்ஸ இந்த பேண்ட் இப்படி போட்டுட்டு இது உள்ள காய்கறியை போட்டு எடுத்து இப்படி தான் சமைக்கணும். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து குக்ஸ் வந்து இந்த ஹிண்ட்ரன்ஸ போட்டுட்டு ஒரு கையில இப்படி பிடிச்சிட்டு யார் ஹிண்ட்ரன்ஸ் போட்டாங்களோ அவங்க தான் சமைக்கணும். ஒருவேளை கையில வாயில சார் பேண்ட் கீழே உள்ளாம சமைக்கணும் பிடிச்சிட்டு. ஃபர்ஸ்ட் 10 நிமிஷம் குக்ஸ் போட்டுட்டு சமைக்கணும். அடுத்த 10 நிமிஷம் கோமாளிய போட்டுட்டு சமைக்கணும். அதுக்கு அடுத்த 10 நிமிஷம் வித்தவுட் ஹிண்ட்ரன்ஸ். அதுக்கு அடுத்த 10 நிமிஷம் குக்ஸ் போடணும். Okay, you are right. Cooking time 30 minutes. 30 minutes starts now. எனக்கு ரொம்ப ஒண்ணு ஒரு மாதிரி பிடிக்குது. ஆ பிடிக்குது அப்பாடா. தேங்க் யூ தேங்க் யூ சார் தேங்க் யூ. அதனால ஏன்னா உன்ட்டு இருக்கிற சால்ட் பிரியங்கா கிட்ட கூட இல்ல. ஓ மை காட், என்ன அழகா சிக்னல் கொடுக்கிறார் பாரு. ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, ஹலோ, சொல்லுங்க, எப்படி இங்க வர்றீங்களா? எப்படி இங்க தான் நிக்கிறேன் சொல்லுங்க. என்ன புரியல உங்களுக்கு? ஃபர்ஸ்ட்ல இன்ட்ரஸ்ட் இல்லனா சொல்லிடுங்க. இங்க பாருங்க, இவர் இன்கிரிடியன்ஸ் கேக்குறதுக்கே இன்ட்ரஸ்ட் காட்ட மாட்டாரு. தப்பா பேசாதீங்க. போய் ஃபர்ஸ்ட் மாவு பாக்கெட் எடுத்துட்டு வாங்க. தேவையே கிடையாது. சந்தோஷமா உனக்கு இப்போ என்னாச்சு? நல்லா பிரிச்சு வச்சிட்டீல, அந்தால இப்ப எனக்கு வேலையே பார்க்க மாட்டான். கட்ட குறைக்கு கட்டம் சரியில்ல. அமைதி அமைதி அமைதியோ அமைதி. பேண்ட்ரியில யாருமே இல்ல. அமைதி அமைதி அமைதியோ அமைதி. அக்கா சொல்ற விஷயம் எல்லாம் கேட்டு நடந்துக்கணும். அக்கா சொல்றா நான் கேட்க முடியாது. அக்கா வேணாமா உனக்கு? நீ வேணாம்ட்டு அப்பயே சொல்லிட்டேன்னா எனக்கு இது வேணும் இன்னும் வேணும். என் அக்கா கிட்ட நிலைமை வரணும்னு நினைச்சு கூட பாக்க நன்றது சொல்லுங்க. எனக்கு டைம் இல்ல. போய் கடுகு உளுத்தம் பருப்பு ஜீரகம் பச்சை மிளகாய் பச்சை மிளகாய் வெங்காயம் கேட்டுட்டு தான் இருக்காரு. பாத்துக்கோ. You know she is my ex. தெரியல ஒரு காலத்துல நாங்க தான் பேரா இருந்தோம். என் கேரகம் இப்படி என் டாலிங்க வேற நல்ல ஷோக்கு தத்து கொடுத்துட்டு நீ கொலக்கட்டை பண்றல சப்பாத்தி மாவு இது வரைக்கும் பிசைஞ்சிருக்கியா? நான் எனக்கு சப்பாத்தி பிடிக்கல. சப்பாத்தி சும்மா பிடிக்கும், ஆனால் இந்த மாவெல்லாம் பத்துறத பிடிக்காது. அதனால இந்த மாவை பத்தி ப்ராக்டிஸ் இல்லை. அதனால நான் சும்மா சப்பாத்தி எல்லாம் செஞ்சு கொடுக்கவே இல்லை. நான் பண்ண பர்மிஷன் கேட்காம என் குக்கோட மைண்ட் டைவர்ட் பண்ணாத. அவளே இப்பதான் குக்கிங் குள்ள இறங்கிருக்கா. என்ன இவ்வளவு தண்ணியா போடுவாங்க? மாவு கன்சிஸ்டன்சி என்ன? என்ன தண்ணி ஊத்துற? எப்படி இதுல பூரணத்தை போட்டு உள்ள வச்சு இது ஊற்ற? மாவு கேளு. அவங்க இல்ல இவங்க இங்க இருந்தா இவங்க அங்க இருந்தா அவங்க கச்சாயம் சொல்றீங்களா? இது வந்து உண்டப்பொரி. உண்டா? உண்டம்பொரி. உண்டம்பொரியா? எந்த உள்ளி பொரி? என்ன
ஏன்னா வந்து சொல்லி அதுக்கப்புறம் போன வாரமே எல்லாமே சேர்ந்துட்டோம் நாங்க திரும்ப ஒன்னா சேர்ந்துட்டோம் எல்லாமே நார்மல் ஆயிடுச்சு. இல்ல தண்ணி நிறைய இருக்குன்னு சொல்ல வந்தாரு. தண்ணி நிறைய இருக்கனால மீன் இது போட்டேன் அப்படிங்கற மாதிரி அது 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 ட்ரை பண்ணி பார்த்த அந்த மாதிரி. அப்படியே நான் அதுக்குள்ள இவ்வளவு கத்திரியே பாரு நான் வந்து பாரு தெல்ல தெல்ல அப் ட்ரை பண்ண ஒட்டுதா இல்லையா ஒட்டுதா இல்லையா அப்பா நீங்க ஷார்ட் ஃபுட் பழகுறதுக்கு எங்க மாவு தான் கிடைச்சதா என்ன இங்க வந்து ஒலிம்பிக்ல சேர்ற மாதிரி ஷார்ட் ஃபுட் பண்ணிட்டு இருக்கீங்க இப்படிங்க டி. ஆமா ஃப்ரெண்ட்ஷிப் ஆயிடுச்சு அவ்வளவுதா. நான் இப்போ கோமாளிஸ் இன்ட்ரன்ஸ் போடலாம். கோமாளிஸ் மட்டும்தான் சமைக்கணும். குடுமா மாவுல குடுமா இது மாதிரி திருத்தியே இல்லாம ஒரு மாதிரி ஒரே ஈவனா சப்பாத்திக்கு பண்ணுவோம்ல. அப்ப கை எப்படி மச்சான் கை சூடுண்டா